இது போன்ற புதிய விளையாட்டவர்கள் தினமும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல்ஸ் மேலே மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு நியூ ஜாப் சேனல் மூலமா நம்ம பல மாவட்டத்தில் உள்ள பல புதிய விளையாட்டவர்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வருஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா, மந்திரி சேலரி 20,000 தரக்கூடிய வேலையை பற்றி பார்க்குறோம். இந்த என்ன வேலைவாய்ப்பு, யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன கல்வி தகுதிகளாக இருக்கணும், எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, மற்றபடி என்ன வயது உரம்பு இருக்கணும், எப்படி விண்ணப்பிக்கலாம், எங்கே பணியிடம் அமைஞ்சிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி எல்லாம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் தினம் தினம் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோ போடுமா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட மற்ற ஜாப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுலேயும் இது போன்ற பயனுள்ள வீடியோகள் தினம் தினம் அப்லோட் ஆகும். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வீடியோ முடிஞ்சதும் உடைய பிளேலிஸ்ட்டை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் பல மாவட்டத்தில் உள்ள பல புதிய வேலைத்தகவல் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து நிறுவனத்தோட அட்ரஸ் கான்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸை கொடுக்குறேன். நிறுவனத்தோட பேர்னு பார்த்திங்கன்னா சைத்தானியா இந்தியா ஃபின். இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா பிரான்ச் மேனேஜருக்கான பணியிடங்கள் காத்துட்ருக்கு. பிரான்ச் மேனேஜர் பணின்னு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் கண்காணிக்கிறதுக்காக, மற்றபடி உங்களுக்கு எல்லா ஒர்க் சொல்லிக் கொடுத்து பிரான்ச் மேனேஜருக்கான பணியிடங்களுக்கு பார்க்க செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உடனடியாக செலக்ட் பண்ணுவாங்க. அல்லது உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக அவங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கானு செக் பண்ணி ஜாப் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து 2-3 வருடங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க. புதுசாக படித்து முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து கம்மியான சேலரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு மந்த்லி சேலரி 20,000 வரைக்கும் இந்த நிறுவனத்தில் கொடுக்க காத்துட்ருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி விண்ணப்பிக்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த ஜாப் வேகன்ஸுக்கு வயதுரம் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 45 உட்பட்டவங்களாக இருக்கணும். அதுக்கு மேற்பட்டவங்களும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக ஆஃபீஸ் ஒர்க் நல்லா தெரியணும், கம்ப்யூட்டர் ஒர்க் இருக்கணும், அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணக்கூடிய பேசிக் திறமைகள் இருக்கணும், மற்றபடி ஜென்ரல் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி திறமைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சைதானிய இந்தியா ஃபின் நிறுவனம் எங்கே அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் அமைச்சிருக்குது. இதுக்கு தர்மபுரி மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் சுற்றி உள்ள பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த ஜாப் வேகன்ஸுக்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக நிறுவனத்தோட அட்ரஸில் தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அல்லது ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு ஜாபுக்கு டைரெக்டாக மீட் பண்ணி ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பல மாவட்டத்தில் உள்ள புதிய வேலைத்தகவல் போட்டிருக்கோம், அதாவது தர்மபுரி மாவட்டத்திலோட அலுவலக வேலைத்தகவலும் போட்டிருக்கோம். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மேலும் அலுவலக வேலைத்தகவல் மட்டும் நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்க விரும்பிங்களா, நம்மளோட தமிழ்நாடு ஆஃபீஸ் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அதில் தான் தமிழ்நாடு ஆஃபீஸ் ஜாப் சேனலுக்கான அலுவலக வேலைத்தகவல் தினம் தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் இப்போ பார்ப்போம். சைதானியா இந்தியா ஃபின் தர்மபுரி 636-701. இந்த அட்ரஸில் தபால் மூலமாகவும் இல்லை ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி பேசிட்டோம், வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்த நிறுவனத்தோட ஃபோன் நம்பர் பார்ப்போம், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு ஓகேண்ணா ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 8088-4182. இனி அடுத்த ஒரு சூப்பரான ஜாப் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.